கொட்டும் மழையிலும் இந்த காத்திருப்பு போராட்டத்திலே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் முதலில் உரித்தாக்குகிறேன். இதைவிட கடுமையான பனி, கடும் குளிர், எந்த கட்டமைப்பு வசதியும் இல்லாத ஒரு சூழல், அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் கூட 40 நாட்களுக்கு மேலாக டெல்லியின் எல்லையோர சாலைகளில் நெடுஞ்சாலைகளில் குடும்பம் குடும்பமாக வந்து காத்திருந்து தொடர் போராட்டத்தில் அறப்போராட்டத்தில் லட்சக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் பங்கேற்று வருகிறார்கள். இது இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழாத ஒரு புதிய போராட்டம், ஒரு யுக புரட்சி என்றே சொல்லலாம். ஒரு நாள் போராட்டமாக அல்லது 2-3 நாட்கள் போராட்டமாக இது நடந்தேறி நேர்த்து போகும் என்று மோடி அரசு எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் அவர்களின் நெஞ்சாங்குழியிலே உள்ளங்காலை வைத்து அழுத்துவதைப் போல, குதிகாலை வைத்து அழுத்துவதைப் போல, அவர்களின் குரல் வளையை மென்னியை பிடித்து நெரிப்பதைப் போல, எங்களை விட்டு இனி உங்களால் திமிர முடியாது என்று நெருக்கடி தருவதைப் போல, லட்சக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் டெல்லியை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 40-45 பேருக்கு மேலானவர்கள் இதுவரையில் பலியாகி இருக்கிறார்கள். வயது மூப்பின் காரணமாகவும் பல்வேறு சுற்றுச்சூழல் காரணமாகவும் பலியானாலும் கூட எத்தனை பேர் இனியும் பலியாகக்கூடிய நிலை தொடர்ந்தாலும் கூட, என்ன நோக்கத்திற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கினோமோ அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரையில் இங்கிருந்து நாங்கள் விலக மாட்டோம், அகல மாட்டோம், வெளியேற மாட்டோம் என்று உறுதியோடு நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். நாடே கொந்தளித்திருக்க வேண்டும். அந்த போராட்டத்திற்கு உற்ற துணையாக ஒட்டுமொத்த இந்திய தேசமும் எழுந்திருக்க வேண்டும். ஆனாலும் ஆங்காங்கே நம்முடைய எதிர்ப்புகளை கண்டனங்களை பதிவு செய்து வருகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு நாள் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்தினோம். இடதுசாரி கட்சிகளின் விவசாய அமைப்புகள், இன்னும் இதர கட்சி சாராத விவசாய அமைப்புகள் இடையறாமல் மக்களை திரட்டி ஆங்காங்கே மாவட்ட வாரியாக கண்டன போராட்டங்களை, காத்திருப்பு போராட்டங்களை நடத்தி இன்றைக்கு தலைநகர் சென்னையிலே இன்று முதல் தொடர்ந்து 1 வார காலத்திற்கு காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவது என முடிவெடுத்து இங்கே கூடியிருக்கிறோம். விவசாய பெருங்குடி மக்களின் இந்த போராட்டம் விவசாயிகளுக்கான போராட்டம் மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு மட்டுமே உரிய போராட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கான போராட்டம், ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கான போராட்டம், மோடி அரசை தூக்கி எறிவதற்கான ஒரு புரட்சிகர போராட்டம், மோடி அரசின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுவதற்கான ஒரு போராட்டம் இந்த போராட்டம். 3 சட்டங்கள் தோழர்கள் விளக்கி சொன்னார்கள். அதை எப்படி மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றினார்கள் என்பதை கூட புதிதாக உங்களுக்கு நாம் சொல்ல தேவையில்லை. அடாவடியாக நிறைவேற்றினார்கள். எல்லாவற்றையும் அடாவடியாக செய்து சாதித்து விடலாம் என்ற கனவில் மிதக்கிறார்கள். அரசமைப்பு சட்டம் 370 ரத்து செய்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 3 துண்டுகளாக கூறு போட்டு அடாவடியாக அதை நிறைவேற்றி சாதனை படைத்து விட்டோம் என்று மாறுதட்டிக் கொள்கிறார்கள். அதேபோல சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி போன்ற சட்டங்களை கொண்டு வந்து
அடாவடியாக அவற்றை எல்லாம் நிறைவேற்றி சாதித்து விட்டோம் என்று நெஞ்சை நிமிர்த்தி பறைசாற்றிக் கொள்கிறார்கள். மக்கள் உணர்வுகளை மதிப்பதில்லை, ஜனநாயக சக்திகளை மதிப்பதில்லை, ஜனநாயக மரபுகளை கடைபிடிப்பதில்லை, நாடாளுமன்ற மரபுகளை கடைபிடிப்பதில்லை. தாந்தோன்றித்தனமாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, தாந்தோன்றித்தனமாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு, அப்படித்தான் இன்றைக்கு இந்த புதிய வேளாண் சட்டங்களும் கூட. தங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை அறுதி பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி மக்களவையில் இந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். எதிர்க்கட்சிகள் மிக கடுமையாக எதிர்த்த நிலையிலும் கூட மாநிலங்களவையில் அடிதடியே நடந்தது. அந்த அளவுக்கு எதிர்க்கட்சியினரை தாக்கி அவர்களை வெளியேற்றிவிட்டு ஒரு நிமிடத்தில் கூட அல்ல, மிக குறைந்த அளவு நேரத்திலேயே அதை நிறைவேற்றிவிட்டு அவையை ஒத்திவைத்து விட்டு போனார்கள். இப்படியெல்லாம் இவர்கள் அடாவடியாக இந்த சட்டங்களை ஜனநாயக மரபுகளுக்கு விரோதமான முறையிலே நிறைவேற்றுவதற்கு என்ன காரணம்? உண்மையிலேயே இவர்கள் இந்துக்களின் நலன்களுக்கு பாடுபடக்கூடியவர்களாக இருந்தால் இந்த சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றியிருக்க கூடாது. இந்த சட்டங்களால் முஸ்லிம்களும் சீக்கியர்களும் சமணர்களும் பௌத்தர்களும் தான் பாதிக்கப்படுவார்களா என்ன? அவர்கள் மட்டும்தான் விவசாயிகளாக இருக்கிறார்களா என்ன? பெரும்பான்மை இந்து சமூகம் உள்ள இந்த இந்திய மண்ணில் எந்த தொழிலும் பெரும்பான்மை இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்க முடியும். விவசாயமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த தொழில் தரமாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் இந்துக்களாகத்தான் இருப்பார்கள். சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு தொழிலிலே ஆதிக்கம் செய்ய முடியாது, பெரும்பான்மையாக இடம்பெற முடியாது. இது யதார்த்தமான உண்மை, எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. ஆகவே இன்றைக்கு விவசாய சட்டங்களால் பாதிப்பு ஏற்படும் என்றால் அதிலே பெரும்பான்மையாக யார் பாதிக்கப்பட போகிறார்கள்? பெரும்பான்மையாக இந்துக்கள் தான் பாதிக்கப்பட போகிறார்கள். இவர்கள் இந்துக்களின் பாதுகாப்பு அரண் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனால் இந்துக்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையிலான இந்த சட்டங்களை கொண்டு வருகிறார்களே, இதை இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? மடாதிபதிகள் புரிந்து கொள்ள வேண்டாமா? மத தலைவர்கள் இதை கண்டிக்க வேண்டாமா? தோழர்களே, இந்த சட்டங்களால் முக்கியமான இரண்டு விளைவுகள் ஏற்பட போகின்றன. உடனடி விளைவு, மிக முக்கியமான விளைவுகள், பல விளைவுகள் இருந்தாலும் உடனடி விளைவு, அம்பானி அதானி போன்ற கார்ப்பரேட் கும்பலுக்கு பாதுகாப்பு பயன், அவர்களின் தொழில் விவசாய தளத்திலும் விரிவடையும், அவர்கள் சுரண்டி பிழைப்பார்கள். அதை விலக்கி சொன்னார்கள். அரசாங்கம் கொள்முதல் செய்யாது, தனியார் தான் கொள்முதல் செய்வார்கள் என்னும் புரியும்படி சொல்ல போனால் அதானியும் அம்பானியும் அவர்களுடைய அடிவரடிகளும் தான் கொள்முதல் செய்வார்கள். அரசாங்கம் கொள்முதல் செய்யாது என்றால் அரசாங்கத்திடம் குடோன் இருக்காது, கிடங்குகள் இருக்காது. கிடங்குகள் ஏற்கனவே கட்டப்பெற்ற கிடங்குகள் பாழாகிவிடும், இனிமேல் புதிதாக கிடங்குகள் கட்ட மாட்டார்கள், அரசாங்கம் சேமித்து வைக்காது. இதை செய்யப்போவது புதிதாக கிடங்குகளை கட்டி அமைத்து கொள்முதல் செய்து அதை சேமித்து வைத்து அதனால் பயன்பெறப்போவது கார்ப்பரேட் கும்பல். அதை எதற்காக அவர்கள் செய்கிறார்கள் என்றால், மிக முக்கியமாக இனிமேல் வருங்காலம் எதிர்காலம் எல்லாவற்றையும் ஆன்லைன் தான் தீர்மானிக்கப் போகிறது. வணிகமே ஆன்லைன் வணிகம் தான். இப்போ எது வேண்டுமானாலும் ஆன்லைனில் சொன்னால் வீட்டில் கொண்டு வந்து ஒரு மணி நேரத்தில் கொடுத்துட்றான். சாப்பாடாக இருந்தாலும், பிஸாவாக இருந்தாலும், பரோட்டாவாக இருந்தாலும், அல்லது வேறு எந்த பொருளாக இருந்தாலும், பிளேடு வேணும் என்றாலும், ஷேவிங் செட்டு வேண்டும் என்றாலும், ஹீட்டர் வேண்டும் என்றாலும், நீ அமேசான்ல புக் பண்ணாக்க உனக்கு கொண்டாந்து ஒன்றரை மணி நேரத்தில் கொடுத்துருவான். அந்த மாதிரி ஆன்லைன் வணிகத்தை செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிற அதானி அம்பானி கும்பலுக்கு தானியங்கள் போன்ற உணவுப் பொருள்களையும் ஆன்லைனில் மக்கள் வாங்கும் காலம் விரைவில் உருவாகும். அரிசி ரெண்டு கிலோ வேணும்,
பருப்பு 100 கிராம் 200 கிராம் வேண்டும் அல்லது சமையல் எண்ணெய் வேண்டும் ஃபோன்ல சொன்னா போதும் ஆன்லைன்ல சொன்னா போதும் இப்போ இதெல்லாம் ரெகுலரா கொண்டு வந்து சப்ளை பண்ணோம்னா அவங்கள்ட்ட ரெகுலர் ஸ்டாக் இருக்கணும் ஸ்டாக் எந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் ஆன்லைன்ல கொடுத்துட்டே இருக்க முடியும் ஸ்டாக் இல்ல ஒரு வாரம் ஆகும் 10 நாள் ஆகும்னா ஆன்லைன் பிசினஸ் அடிபட்டு போயிடும் அப்போ ரெகுலரா உங்களுக்கு வந்து ஸ்டாக்ல இருந்துகிட்டே இருக்கணும்னா 100 விழுக்காடு அவன்தான் கொள்முதல் செய்ய வேண்டும் அவன்தான் சேமிக்க வேண்டும் அதற்கேற்பத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அரசாங்கம் கொள்முதல் செய்யாது கார்ப்பரேட் கும்பல் கொள்முதல் செய்யும் எங்கு வேண்டுமானாலும் கொள்முதல் செய்ய முடியும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது அத்தியாவசிய பொருட்கள் என்று எந்த பொருட்களும் இப்போது கிடையாது பேரிடர் காலத்தில் அறிவிக்கப்படுகிற சில பொருட்கள் தான் அத்தியாவசிய பொருட்களாக அறிவிக்கப்படும் மற்றபடி எல்லாம் சாதாரணமான பொருட்கள் தான் எனவே எந்த பொருளையும் நீ எந்த நேரத்திலும் எவ்வளவு வேண்டுமானாலும் கொள்முதல் செய்து எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் நீ பதுக்கி வைத்துக் கொள்ளலாம் இப்போது அது பதுக்கி வைத்தல் என்று பொருள் அல்ல சேமித்து வைத்தல் ஏன்னா சட்டம் வந்து தளர்த்திட்டான் யாரும் எதையும் எப்போதும் கொள்முதல் செய்யலாம் எவ்வளவு எந்த பொருளையும் எவ்வளவையும் கொள்முதல் செய்யலாம் எவ்வளவையும் ஸ்டாக் வைத்துக் கொள்ளலாம் எவ்வளவையும் ஸ்டாக் வைத்துக் கொள்ளலாம் என்கிற போது அது பதுக்கல் என்கிற பெயரில் வராது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு குறிப்பிட்ட பொருள் தான் நீங்க சேமிக்க முடியும் என்று சட்டத்தில் ஒரு கட்டுப்பாடு வரும்போது அதை மீறி வைத்தால் அதுக்கு பேர் பதுக்கல் அப்ப சட்டம் பாயும் இப்ப பதுக்கல் என்கிற சொல்லுக்கே இடம் இல்லாமல் போகிறது எதுவுமே சட்டவிரோதம் இல்லை அதானி அம்பானி கும்பல் இந்தியாவில் எந்த மூளை முடுக்கு வேண்டுமானாலும் போகலாம் தானியங்களை கொள்முதல் செய்யலாம் ஆயிரக்கணக்கான டன்களை அவர்கள் சேமித்து வைக்க முடியும் அதற்கு ஏற்ப பெரிய பெரிய கிடங்குகளை இப்போதே கட்டி வைத்து விட்டார்கள் கட்டி வைத்து இது எதுக்குன்னா ஆன்லைன் பிசினஸ் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்னா என்ன ஆகும் அரசாங்கம் கொள்முதல் வாங்கலன்னு சொன்னா காலப்போக்கில் ஒரு வருஷத்திலே ரெண்டு வருஷத்திலேயே மூணு வருஷத்திலே எங்கேயுமே ரேஷன் கடை இருக்காது ரேஷன் கடையை ஒழிக்கணுங்கிறது முக்கியமான ஒரு திட்டம் உலகமயமாதல் தாராளமயமாதல் தனியார் மயமாதல் என்கிற இந்த கொள்கை அடிப்படையிலே ஒரு அரசு நட்டமில்லாமல் இயங்க வேண்டுமானால் எல்லாவற்றையும் தனியார் மயமாக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒப்பந்தம் சேவை பிரிவுகள் என்று அரசாங்கத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது இன்கம் இல்லாமல் உன்னை நடத்தக்கூடாது ஸ்கூல்ல உனக்கு இன்கம் கிடையாது ஸ்கூல தனியாற்ற ஒப்படைச்சிரு எது எது அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லையோ வெறும் செலவா இருக்கோ அதெல்லாம் தனியாற்ற ஒப்படைச்சிரு இலவச திட்டங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது குறைந்த விலையில் மலிவு விலையில் எந்த பொருளையும் மக்களுக்கு கொடுக்க கூடாது அப்ப ரேஷன் கடையில நீ வந்து 10 ரூபாய்க்கு அரிசி வாங்கி 2 ரூபாய்க்கு விக்கிற 8 ரூபாய் உனக்கு நஷ்டம் எப்படி நீ அரசாங்கத்தை நடத்த முடியும் இதுதான் உலகமயமாதல் தாராளமயமாதல் தனியார்மயமாதல் சொல்லுகிற அறிவுரை அந்த கோட்பாட்டின் மூலம் ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்ட நாடுகளுக்கு ஏகாதிபத்திய நாடுகள் சொல்லுகிற அறிவுரை இதுதான் சேவை பிரிவுகள் எதுவும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடாது செலவுகள் இருக்கக்கூடாது மக்களுக்கு மலிவு விலையிலோ குறைந்த விலையிலோ சலுகை விலையிலோ இலவசமாகவோ எதையும் தரக்கூடாது ஆகவே பிடிஎஸ் என்கிற பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட் சிஸ்டம் என்பது கூடாது அது ஒழிக்கப்பட்டு விட வேண்டும் அதை நேரடியாக இவன் சொல்ல முடியாது அதனால் இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறான் இந்த சட்டத்தின் எதிர் விளைவாக பிடிஎஸ் என்கிற இந்த ரேஷன் கடைகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விடும் இந்தியாவிலே அது இருக்காது இது நடைமுறைக்கு வந்த ஒரு 3 வருஷத்துல இந்தியாவில் ரேஷன் கடை இருக்காது இந்திய உணவுக் கழகம் இருக்காது எஃப்சிஐ இருக்காது கிடங்குகள் இருக்காது தனியார் கிடங்குகள் தான் இருக்கும் தனியார் கையில தான் தானியங்கள் இருக்கும் எவ்வளவு வேண்டுமானாலும் அவன் சேமித்து வைப்பான் 15 வருஷம் 20 வருஷம் பருப்பை வச்சா கூட பூச்சி பிடிக்காது அதற்கு ஏற்ற கிடங்குகளை அவன் உருவாக்குகிறான் இந்த அடிப்படையிலே அம்பானி அதானி போன்ற கார்ப்பரேட் கும்பலுக்கு சேவை செய்கிற ஒரு எடுபிடி கும்பல் தான் மோடி தலைமையில் இருக்கிற ஆட்சியாளர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மக்களுக்கானவர்கள் அல்ல இந்துக்களுக்கானவர்கள் அல்ல கார்ப்பரேட் கும்பலுக்கானவர்கள் ரெண்டு பேருக்காக தான் இயங்குகிறான் ஒன்று சனாதன கும்பலின் கனவை நனவாக்க வேண்டும் சாதி அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் மத அடிப்படையில் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒரு பக்கம் கேஸ்ட் பேஸ்டு ஸ்பிளிட்டிங் நீ வேற சாதி அவன் வேற சாதி உனக்கு அவனுக்கு என்ன இருக்கு நீ பெருமைக்குரிய உனக்கு வரலாற்று பெருமை இருக்கு அவன் உன்னவடைய கீழானவன் உன்னவடைக்கான ஓபிசிலையும் பிரித்தான் ஷெட்யூல் காஸ்ட்லையும் பிரிக்கிறான் இந்தியா பூரா பிரிக்கிறான் இது ரொம்ப நுட்பமாக அவன் செய்துக்கிட்டு வரக்கூடிய வேலை இது இதை யாரும் கவனிக்காமல் இருக்கிறோம் இது மிக மோசமான ஒரு டேஞ்சர் இது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் இது
இந்த வழிகாட்டுதலை செய்வது சனாதன கும்பல். அவனுக்கு என்ன தேவைன்னா கம்யூனலா அதாவது மத அடிப்படையில் இந்திய தேசத்தை பிரிக்கணும். இந்தியாவில் வந்து மதவழி தேசியத்தை இந்திய தேசியமா கட்டமைக்கணும். இது இந்துக்களின் பெரும்பான்மை இந்துக்களின் நாடு. இந்த நாட்டுக்கு பெயர் இந்து ராஷ்டிரம். இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சுட்டுவதற்கு தடையாக இருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு தேவையில்லாதது. எனவே இந்திய அரசமைப்பு சட்டம் தான் சமூக நீதியை உருவாக்குகிறது. சமூக நீதி தான் இங்கே எல்லோருக்கும் வலிமையை தருகிறது. பெண்கள் வலிமை பெறுகிறார்கள், தலித்துகள் பேச தொடங்கிவிட்டார்கள், பழங்குடி மக்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? சமூக நீதி கோட்பாடு தான். சமூக நீதியை எது தருகிறது? அரசமைப்பு சட்டம் தருகிறது. ஆகவே இந்த அரசமைப்பு சட்டம் இருக்கிற வரையில் நாம் விரும்புகிற பழைய சனாதன சமூகத்தை இங்கே பாதுகாக்க முடியாது. மேல்சாதி மேல்சாதி தான், கீழ்சாதி கீழ்சாதி தான். கீழ்சாதிக்குரிய வேலைகளை கீழ்சாதி செய்ய வேண்டும். கீழ்சாதின்னா வெறும் தலித்துகள் மட்டும் கிடையாது, பார்ப்பனர்களை தவிர மற்ற அத்தனை பேருமே சனாதனத்தின் பார்வையில் கீழ்சாதிகள் தான். அவன் சத்திரியனாய் இருந்தாலும் கீழ்சாதி தான், வைசியனாய் இருந்தாலும் கீழ்சாதி தான், சூத்திரனாய் இருந்தாலும் கீழ்சாதி தான். ஆனால் சூத்திரர்களுக்கு அந்த பற்றிய விழிப்புணர்வே கிடையாது. அவன் சாதி பெருமையை பேசிக்கொண்டு அரசியல் ஆதாயம் தேடும் அடிப்படையில் சனாதன கும்பலோடு கைகோர்த்து கொண்டு கூத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு உட்பட. இதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கு இடதுசாரி சக்திகளுக்கும் திமுக உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளுக்கும் தான் இருக்கிறது. அகில இந்திய அளவில் இதை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் நம்மை போன்ற இந்த ஜனநாயக சக்திகளிடம் மட்டும்தான் இருக்கிறது. சாதி வெறியர்களிடமும் மத வெறியர்களிடமும் இதை என்ன சொன்னாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே மோடி கும்பலை இயக்கக்கூடிய இரண்டு சக்திகள், ஒன்று சனாதன சக்திகள், சமூகத்தை சாதி அடிப்படையில் பிளவுபடுத்தி இங்கே குளிர்காய வேண்டும், தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது, இவர்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகள் அனைத்தையும் செய்து தருவதற்கு ஏற்ற பினாமி முதலாளிகள் இவர்களுக்கு தேவை. அந்த பினாமி முதலாளிகள் தான் அம்பானி அதானி போன்ற கார்ப்பரேட் கும்பல். ஆகவே அவர்கள் நலம் பெற வேண்டும் என்றால், அவர்கள் நலம் பெற்றால் தான். இப்ப இன்னைக்கு தேர்தல் அவன் சந்திக்க போறான், தமிழ்நாட்டு தேர்தலை சந்திச்சாகணும், இந்தியா முழுவதும் அங்காங்கே நடைபெறுகிற மாநில தேர்தல்களை சந்தித்தாக வேண்டும், நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்தாக வேண்டும். ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்களுக்கு பல ஆயிரம் கோடிகள், பல லட்சம் கோடிகள் பணத்தை புரட்டி தரக்கூடிய கும்பலாக கார்ப்பரேட் கும்பல் இருக்கிறது. ஆகவே அவர்கள் விரும்புகிற தேவைகளை இவர்கள் செய்து தர வேண்டும். அதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் தோழர்களே விவசாய தொழிலிலும் கால் பரப்புவதற்காக. எல்லா தொழிலும் கால் பரப்பிட்டாங்க, விவசாய தொழிலிலும் கால் பரப்புவதற்காக, வேரூன்றுவதற்காக, சுரண்டுவதற்காக அவர்களுக்கு ஏதுவான பாதுகாப்பான சட்டங்களாகத்தான் இந்த வேளாண் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவேதான் இதை புரிந்து கொண்டு இடதுசாரி இயக்கங்களின் விவசாய தொழிற்சங்கங்களும் இதர கட்சி சாராத தொழிற்சங்கங்களும் 200 மேற்பட்ட தொழிற்சங்கங்கள், விவசாய தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடி ஆல் இண்டியா கிசான் சங்கர்ஸ் கோஆர்டினேஷன் கமிட்டி என்கிற பெயரால் ஒருங்கிணைந்து வரலாறு காணாத ஒரு யுக புரட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த யுக புரட்சியை அரசியல் கட்சிகள் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய நடத்த வேண்டிய ஒரு யுக புரட்சியை இன்றைக்கு கட்சி சார்பற்ற நிலையில விவசாய பெருங்குடி மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு துணை நிற்க வேண்டியது நம்மை போன்றவர்களின் கடமை. எனவே அந்த விவசாய பெருங்குடி மக்களின் போராட்டம் வெல்லுகிற வரையில் நாம் அவர்களுக்கு உற்ற துணை இருப்போம், உரத்து முழங்குவோம் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்தில் என்றென்றும் உங்களோடு இருப்போம் என்பதையும் உறுதியாக கூறி இன்னொரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியிருப்பதால் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.